வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தனிதா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எக்ஸாம்பிள் 2.38 பார்க்கலாம். சால்வ் எக்ஸ் பவர் லாக் எக்ஸ் டு த பேஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 9 கொடுத்துருக்காங்க. இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கொஷின் எடுத்துல எல்லாம் எக்ஸ் பவர் லாக் எக்ஸ் டு த பேஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 9. இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கோங்க, சரிங்களா? இப்போ இந்த பவர்லுக்கு அந்த லாகரிதமிக் ஃபங்க்ஷனுக்கு மட்டும் நம்ம சப்ஸ்டியூஷன் போட போகிறோம். ஸோ என்ன சப்ஸ்டியூஷன் போட போகிறோம்னா, போட் log x to the base 3 is equal to y in equation 1. Equation 1 ல நம்ம அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். அப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா x பவர் y is equal to 9 ஆயிருமா? x பவர் y is equal to 9. டேக் திஸ் அஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ திரும்பவும் இந்த இது இருக்கு இல்லைங்களா, எனது log x to the base 3 is equal to y, அதை எடுத்துக்கோங்க. log x டு த பேஸ் 3 இஸ் ஈக்குவல் டு வைங்கிற ஃபங்க்ஷன் எடுத்திங்கன்னா, இதுக்கு நம்ம என்ன அப்ளை பண்ண போகிறோம்னா, எக்ஸ்பனன்ஷியல் ஃபங்க்ஷன் ஃபார்மட்டுக்கு மாற்ற போகிறோம். லாகரிதமிக் ஃபங்க்ஷன் எக்ஸ்பனன்ஷியல் ஃபங்க்ஷனை மாற்றணும். லாக் எக்ஸ் டு த பேஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு வைன்னு இருந்துச்சுன்னா அதை ஏ பவர் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்னு மாற்றுவோமா? லாகரிதமிக் ஃபங்க்ஷனை எக்ஸ்பனன்ஷியல் ஃபங்க்ஷனை மாற்றுறோம். ஸோ அப்படி மாற்றினீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், இங்கே பேஸ் ஆகுது, இங்கே பேஸுக்கு போயிடும். அப்போ 3 பவர் y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்னு வருமாக்கணு. இப்போ எக்ஸோட வேல்யூ 3 பவர் yங்கிறத கொண்டாந்து செகண்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுங்க, ஓகேவா? லாக் எக்ஸ் டு த பேஸ் 3 இஸ் ஈக்குவல் டு ஒய் நம்ம எடுத்துக்கிட்ட சப்ஸ்டியூஷனை திரும்ப எடுத்து அந்த லாகரிதமிக் ஃபங்க்ஷனை எக்ஸ்பென்ஷியல் ஃபங்க்ஷனை மாற்றிட்டோம். ஃபஸ்ட்டு இதுக்கு சப்ஸ்டியூஷன் போட்டோம், சப்ஸ்டியூஷன் போட்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் ஃபார்மட்டுக்கு மாற்றிட்டோம். இப்போ திரும்ப அந்த சப்ஸ்டியூஷனே திரும்ப எடுத்து அந்த லாகரிதமிக் ஃபங்க்ஷன் நம்ம என்னவா மாற்றிருக்கோம்னா, எக்ஸ்பென்ஷியல் ஃபங்க்ஷனாக மாற்றிருக்கோம், ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ்பென்ஷியல் ஃபங்க்ஷன்லேருந்து எக்ஸோட வேல்யூ தூக்கி எதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், செகண்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் இதை வந்து 3 எடுத்துக்கோங்க, 3 in 2 செகண்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. அப்போ தேர்ட் ஈக்குவேஷன் என்னது, எக்ஸ் இஸ் ஈக்குவல் 3 பவர் yஆ, இந்த எக்ஸுக்கு பதில் 3 பவர் y போடுங்க, என்ன ஆகும், 3 பவர் y, இந்த ஹோல் பவர் y இஸ் ஈக்குவல் டு 9 வருமாக்கணு. இப்போ பவரோட பவருக்கு பவர் தான் நம்ம என்னமோ பவரை மல்டிப்ளை பண்ணுவோமா, அப்போ நமக்கு அது என்னமா மாறும், 3 பவர் y² மாறிடுமா? 3 பவர் y² இஸ் ஈக்குவல் டு 9 வருமாக்கணு. 3 பவர் y² இஸ் ஈக்குவல் டு 9. இப்போ இங்கே பேஸ் 3 இருக்கனால ரைட் ஹேண்ட் சைட்லையும் பேஸ் 3 வரமா எழுதலாமா? அப்போ 3 to the power எழுதலாமா? சரி, எழுதுனீங்கன்னா என்ன வரும் பாருங்க, 3 பவர் y² இஸ் ஈக்குவல் டு 3² வரும். இப்போ பேஸ் சேமாக இருக்குதா, பவர் ஈக்குவேட் பண்ணிக்கலாமா? ஸோ பவர் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா என்ன வரும், y² இஸ் ஈக்குவல் டு 2 வருமாக்கணு. இப்போ நீங்கள் ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா ஒய்யோட வேலை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ y இஸ் ஈக்குவல் டு ±√2. ஸோ y இஸ் ஈக்குவல் டு √2 ஒரு ஆன்சரும், y இஸ் ஈக்குவல் டு −√2 ஒரு ஆன்சர் கிடைக்குது. அப்போ நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸோட வேல்யூ தானே கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம எக்ஸுங்கிறது என்னது, 3 பவர் yஆ, தாஃபோ ஏன்னா சால்வ் கொடுத்துருக்கிறது எக்ஸ் தான், ஆனால் நாம் கண்டுபிடிச்சிருக்கிறது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், y தான் கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம இன்னும் இது ஒன்றும் ஆன்சர் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ இதோட வேல்யூ இதை கொண்டாந்து நம்ம எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும், தேர்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணணும். சாரி, தேர்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணணும், சரியா கண்ணா? ஸோ சப்ஸ்டியூட் y இஸ் ஈக்குவல் √2 and −√2 இன் ஈக்குவேஷன் 3. y = √2, y = −√2 இன் ஈக்குவேஷன் 3 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா, x = 3 பவர் −√2 ஒரு ஆன்சரும், 3 பவர் +√2 ஒரு ஆன்சர் வரும். ஸோ திஸ் இஸ் அவர் ரெக்வயர்ட் ஆன்சர்.